வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனிலா சுதாகரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் கேரும் ஸ்கின் கேரும் நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ரெசிபி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆலோவேரா ஜெல் மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ளாக் சீட்ஸ் ஜெல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்திருக்கேன், ஹாஃப் கப் ஃப்ளாக் சீட்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி நம்ம வந்து ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஒரு ஹாஃப் கப் மட்டும் எடுத்துருக்குறேன். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய இப்போ தேவையில்லை, நான் ஒரு அப்பப்போ நான் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வாட்டர் வந்து பாயில் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஹேருக்கும் ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய நான் பண்ணேன் ஹேருக்கு ஸ்கின்னுக்கும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணேன். அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு வந்து சுத்தமாக டைம் எனக்கு வந்து பத்தலை. பிகாஸ் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு, நிறைய வேலை நம்ம செய்ய வேண்டியதாகிடுச்சு. அதனால் அப்போ நான் ஃப்ரீயாக இருந்தேன் அம்மா வீட்டில், அப்போ நான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து ஏன் இந்த கேர்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஹேர் கேர் ஸ்கின் கேர் நீங்கள் நிறைய பேர் வேறு கேட்குறீங்க. அதனால நான் வந்து இப்போ திருப்பியும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டிப்ஸ் அண்ட் என்னோட ரெசிபீஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்கணும், எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ வாட்டர் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளாக் சீட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. நான் வந்து இதில் வந்து 1:4 ratio மாதிரி எடுத்திருக்கேன். ஹாஃப் கப் எடுத்ததுனால நான் வந்து 2 கப்ஸு தண்ணி ஊற்றிருக்கேன், ஹாஃப் கப்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும்னாலும் நீங்கள் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு நம்ம வந்து ஒரு 6 to 7 minutes வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ தட் இது வந்து இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ஜெல் கன்சிஸ்டன்சி மாதிரி மாறும். அந்த ஃப்ளாக் சீட்ஸில் இருக்கிற ஜெல்லெல்லாம் வந்து வந்து வெளியில் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஒரு ஆலோவேரா ஜெல் மாதிரி வரும். ஸோ நம்ம அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக் சீட்ஸ்லேருந்து ஜெல் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இப்படி இருக்குல்ல, இந்த இப்போது தெரியுதா, இப்போ நான் ஜெல் வந்து எப்படி இருக்குன்ட்டு எடுத்து காமிக்கிறேன் பார்க்க உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ இதை வந்து ஃப்ளாக் சீட்ஸையும் அந்த ஜெல்லையும் வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ வந்து நான் சீவில் தான் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்து ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் வந்து இந்த சீவ் அந்த இந்த மாதிரி இரும்பு சீவாக எடுத்துக்கோங்க. ஸ்டீலில் இருக்கிறத நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் எடுத்திங்கன்னா அது வந்து இந்த ஹீட் தாங்காது, ஸோ உருகிடும். இப்போ நான் இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெல்லு கிடச்சிருச்சு, தெரியுதா ஜெல் மாதிரி வருதுதான். இதுக்கு மேலே நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை வந்து கூலாக விட்டுட்டு இந்த ஃப்ளாக் சீட்ஸோடு இருக்கு இல்லையா சுடுது, இது கூலானதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜெல் இருக்கு இல்லையா, ஸோ இது கூலானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்புறம் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், அப்புறம் வந்து ஹேர் நல்லா வந்து டெக்ஸ்சர்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில்கியான ஒரு சாஃப்ட் ஹேர் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ நான் வந்து இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸில் அப்படியே இந்த சீடோடய அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஹேருக்கு நீங்கள் சீடோடு அப்ளை பண்ணாதீங்க, பிகாஸ் அது ஹேர்லேயே அங்கங்கே ஒட்டிக்கும், அது நமக்கு வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆக்கிடும். ஸோ நம்ம ஜெல் மட்டும் நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சீட் வித் ஜெல்லை வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி இந்த ஒரே ரெசிபி வந்து உங்களுக்கு ஹேர் அண்ட் ஸ்கின் ரெண்டுத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸ்லேயும் ஹேர்லேயும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஜெல் அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸோடு இருக்கும், ஆனால் நீங்கள் சீட்ஸ் எடுத்துடலாம். அந்த ஜெல் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீட்ஸ் எடுத்துருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து படுத்துட்டேனா, கொஞ்ச நேரம் படுத்துட்டு வீடியோஸ்லாம் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன், எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் இது நல்லா கூல் ஆகிடுச்சு, கொஞ்சம் திக்காக வேற ஆகிடுச்சு. நீங்கள் ஃபேஸில் அப்படியே அந்த ஃப்ளாக்ஸ் சீடோடு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் எடுத்துருங்க. எனக்கு இது வந்து பிடிக்காது. இந்த இதை இப்படி அப்ளை பண்ணிட்டு நான் இப்போ ஹேருக்கு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, நெக்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், அப்படி ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஃபேஸுக்கு ஹேர்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம இன்டேக்கும் பண்ணோன்னா நமக்கு ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ரொட்டீனாக நம்ம வந்து ஃபுட்டில் டயட்டில் எடுத்துக்கணும். நான் அதை எப்படி எடுத்துக்கலான்றதை நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவில் போடுறேன். நான் இனிமேல் தான் அது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரெண்டு ஸ்பூனாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்படியே அந்த சீடாக சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக வந்து நம்மளோட உடம்பு வந்து அப்சர்ப் பண்ணிக்காது, அதை நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான மெத்தடும் நான் பார்த்து வச்சிருக்கேன், அதை நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இப்போ அதை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். இப்போ ஹேருக்கும் அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ ஹேருக்கு வந்து இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக எடுத்து நீங்கள் வந்து ரூட்லேயும் அப்ளை பண்ணுங்கள், ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஹேர் லென்த்துலேயுமே அப்ளை பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன், அதனால் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே பண்ண முடியல. பாப்பு வந்து கார் சர்வீஸ் விட போயிருக்கிறாங்க, அதனால் நான் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை, ட்ரைபாட் வச்சு எடுக்கிற அளவுக்கு எனக்கு சோம்பேறத்தணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் கூட நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல்லும் கொஞ்சம் வந்து ஆயில் வேணும்னா ஆலிவ் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து விட்டமின் இ கேப்சியூல். ஸோ இதெல்லாம் நான் அப்போ பண்ணேன், இப்போ எனக்கு வந்து சோம்பேறித்தனம். நான் அதெல்லாம் இப்போது வந்து இதில் கலக்கலை, வெறும்னே ஃப்ளாக்ஸி இது ஜெல் மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் லென்த் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம உடனே எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம வந்து ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆச்சு நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் டெய்லி போகணும்னு அவசியம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ இது அப்ளை பண்ணிட்டல ஒரு 1/2 hour இல்லை ஒரு 40 minutes நமக்கு எப்போ காயுது, ரொம்ப உங்களுக்கு குளிர்ச்சியான உடம்பாக இருந்தால் சீக்கிரமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இல்லை ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு போடாதீங்க. நான் வந்து மோஸ்ட்டாக இது யூஸ் பண்ணும்போது நான் வந்து ஷாம்பு போட மாட்டேன். ஒரு 1 or 2 days அப்புறம் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் அதோட எஃபெக்ட் உடனே போயிடும். நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது உடனே நீங்கள் கெமிக்கல்ஸ் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதோட போடுறதே வேஸ்ட். அதனால் நான் அதை சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதோட அவுட்புட் அதாவது நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நான் வந்து ஷாம்பு போடாமல் நான் வெறும்னே தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஹேர் நல்லா பவுன்சியாக சில்கியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹேர் கேர் ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in the next video. Until then, bye from Senila Sudhakaran. Take care, tata.